தமிழக நண்பர்களுக்கு வணக்கம். நாங்கள் தமிழக மீனவர்கள். நாங்கள் முகாம் என்ற இடத்தில் சுமார் 120 பேர் இருக்கிறோம். அப்புறம் அசலூர், லாவான், சீரோ, கீஸ் ஆகிய பகுதிகளில் நாங்கள் சுமார் 750 பேர் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் கொரோனா அச்சத்தில் இருக்கிறோம். எங்களில் சில பேருக்கு சாப்பாடு வசதி கிடையாது. இந்திய தூதரகம் இதுவரைக்கும் எங்களுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. நேற்று மாலை நேரம் இந்திய தூதரகம் வருவேன் என்று சொல்லிய பிறகும் இதுவரைக்கும் வரவில்லை. காரணம் கேட்டதற்கு வருவதற்காக உள்ள ரோடுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன என்று கூறுகிறது. இந்திய தூதரகம் எங்களை வந்து சந்திக்க இயலவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இங்கு உள்ள அரபிகள் சொல்வது என்னவென்றால், இங்கு வந்து உங்கள் இந்தியாவால் உங்கள் யாவரையும் எடுக்க இயலாது என்று சொல்கிறார்கள். இந்திய அரசாங்கம் எங்களை உயிரோடு மீட்டு எடுப்பார்களா, இல்லை என்றால் ஓகிப்பெயலில் ஏற்பட்டது போல் கண்டும் காணாது போல் விட்டு விடுவார்களா? நாங்கள் மீனவர்கள் என்ற அலட்சியமா? நாங்கள் சென்னை, கேரளா, பல மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு எங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் மக்களை காப்பாற்றினோம். ஆனால் எங்களுக்காக யாரும் இல்லையா? இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்கிறோம், இங்கு முக்கியமாக மருத்துவமனை வசதி கிடையாது. அதனால்தான் மிகவும் அச்சத்தில் உள்ளோம். இந்திய தூதரகம் வரம் இயலாது என்று சொல்வதற்கு என்ன காரணம்? கொரோனாவின் அச்சத்தின் காரணமா, இல்லை இங்குள்ள அரபிகளா? மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முயற்சி எடுங்கள். உங்கள் பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம்.